அதாவது என்னென்னா, நீங்கள் மிஷ்கின் இயக்கிய சஸ்பென்ஸ் த்ரில்லர்களை பார்த்தீங்கன்னா யார் மேலேயும் சந்தேகப்பட முடியாது, எல்லார் மேலேயும் சந்தேகப்பட வேண்டிய ஒரு பெரிய கற்பனை திறனோடு நம்மளை உசுப்பி விட்டுகிட்டே இருப்பார். அதாவது நாற்காலியின் நுனியில் வந்து அமர்ந்து கொண்டு என்ன நடக்கு என்று பரபரக என்று பார்க்க வைத்திருப்பார். அந்த மாதிரி இயக்குனர் பிஜி மோகன் பிரமாதப்படுத்தி இருக்கிறார் திரைக்கதையில். அலி சார் அவன்தான் சார். என்னம்மா கண்ணு, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். நேயர்களே, இப்போது நீங்கள் பார்க்க போவது தீர்க்க தரிசி படத்தின் திரை விமர்சனம். தீர்க்க தரிசி படத்தில் சத்யராஜ், அஜ்மல், துஷ்யந்த், ஸ்ரீமன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். பிஜி மோகன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். பாலசுப்ரமணியம் இசையமைத்திருக்கிறார். சதீஷ்குமார் தயாரித்திருக்கிறார். தீர்க்க தரிசி படத்தின் கதை என்ன? இது விறுவிறுப்பான பரபரப்பான மர்ம கொலைகள் பற்றிய விசாரணை. இதுதான் ஒருவரி கதை. தீர்க்கதரிசி படத்தில் அஜ்மல் உயர் போலீஸ் அதிகாரியாக நடித்திருக்கிறார். மற்றும் அவருக்கு உதவியாக உயர் அதிகாரிகளாக துஷ்மன், ஸ்ரீமன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தில் தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் பேசுகிறார். பேசுனா போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நான் தீர்க்கதரிசின்னு பேர் சொல்ல மாட்டார், நான் தான் பேசுகிறேங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல கொலை நடக்க போகுது, இந்த இடத்துல ரெண்டு பேர் விபத்தில் சாக போகிறாங்க, இந்த வீட்டில் சாக போகிறாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்கிறாரு. தொடர்ச்சியாக எல்லாம் நடந்து வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தான் பத்திரிகைகள் நிறைய ஆகிப்போச்சு, அதனால் பத்திரிகைகளில் தீர்க்கதரிசி சொன்னபடி கொலைகள் நடக்கின்றன. போலீஸார் விசாரணைக்கு இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாமல் திணறல்னு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு. இது ரொம்ப பரபரன்னு போயிட்டு இருக்கு. அதாவது என்னென்னா, நீங்கள் மிஷ்கின் இயக்கிய சஸ்பென்ஸ் த்ரில்லர்களை பார்த்தீங்கன்னா யார் மேலேயும் சந்தேகப்பட முடியாது, எல்லார் மேலேயும் சந்தேகப்பட வேண்டிய ஒரு பெரிய கற்பனை திறனோடு நம்மளை உசுப்பி விட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது நாற்காலியின் நுனியில் வந்து அமர்ந்து கொண்டு என்ன நடக்கு என்று பரபரக என்று பார்க்க வைத்திருப்பார். அந்த மாதிரி இயக்குனர் பிஜி மோகன் பிரமாதப்படுத்தி இருக்கிறார் திரைக்கதையில். அதில் எந்த சந்தேகம் இல்லை. சமீபத்தில் வந்த மர்ம கொலைகள் பற்றிய விசாரணை கதைகளில் முன்னணியில் இருக்கிறது தீர்க்கதரிசி. இதில் கடைசியில் கிளைமாக்ஸை சொன்னோம், கதையை சொன்னோம்னா உங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும். அதனால் சஸ்பென்ஸை நான் சொல்லாமல் ஓரளவு சொல்கிறேன். எப்போவுமே கொலைகள் நடந்ததுன்னு சொன்னால் கருப்பு ஆடுகள் காவல்துறையில் இருக்கும். காவல்துறையினருடைய அனுசரணை இல்லாமல், உதவி இல்லாமல், ஆதரவு இல்லாமல் கொலைகள் நடக்க முடியாது, கொலைகாரர்கள் தப்ப முடியாது. ஒன்று சொன்னால் நீங்கள் 100 புரிஞ்சுங்க. தீர்க்கதரிசின்னு சொன்னால் நாளை நடப்பதை இன்றே அறிவிப்பவர். தீர்க்கமான அறிவியலாளர் தான் தீர்க்கதரிசி. அதாவது ஜோதிடர் என்பது வேறு, அருள்வாக்கு சொல்வது வேறு. தீர்க்கதரிசி என்பவர் அவருடைய அந்த பூரண அறிவு திறமையின் காரணமாக இது நடக்கப்போகுது என்று முன்கூட்டி அறிவிப்பார். அது இன்னும் சில படங்களில் இதுக்கு முன்னால் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்தல் அல்லது எச்சரிக்கை செய்திகள் வரும். ஆனால் அதை கவனிக்காமல் புறக்கணிச்சிருவாங்க, கொலைகள் நடந்து கொண்டே இருக்கும். கடைசியில் கிளைமாக்ஸில் பரபரப்பான விஷயங்கள் வரும். அப்போது இதுதான் வரும். அதாவது எந்த சூழ்நிலையிலும் காவல்துறையில் நிறைய அதிகாரிகள் இருக்கிறார்கள், எல்லோரையும் குறை சொல்லவில்லை, சிலர் ஜாதி விரியோடு பணத்தாசையோடு இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த படத்தின் கதை வலியுறுத்துகிறது. அது மட்டுமல்ல, சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளை படத்தில் சாங்கோபாங்கமாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள். ஏன்னா இதில் வந்து ஒரு அமைச்சர் தேனப்பன், அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கிண ஆழ்துளை கிணறுல வந்து குழந்தை விழுந்துருது. குழந்தை விழுந்தால் திடீர்னு அந்த கீழே உள்ள ப்ரெஷரில் நிறைய பேருக்கு ஆபத்து வந்துடும், மீட்பு குழுவினருக்கு ஆபத்து வந்துடும் சொல்கிறாங்க. உடனே சம்மந்தப்பட்ட அமைச்சர் தேனப்ப உடனே நிறுத்துங்கிறாரு. ஆனால் தீர்க்கதரிசி சொல்கிறார், இன்னும் 10 நிமிடத்தில் அந்த குழந்தை உயிரோட வந்துடும், நீங்கள் தொடர்ந்து அந்த ஆப்ரேஷனை செய்யுங்கன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி முதலமைச்சருக்கும் போகுது, முதலமைச்சர் உத்தரவிடுகிறார், குழந்தை காப்பாற்றப்படுகிறது. எந்த அமைச்சர் ஆப்ரேஷனை நிறுத்துன்னு சொன்னாரோ அதே தேனப்ப மறுபடியும் வாழ்த்துறாரு. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வருது. அதாவது அரசியலில்
அமைச்சர்கள் தவறான வழியை நடத்துகிறார்களா, போலீஸ்காரர்களுக்கு தவறான அறிவுரை வருகிறதா என்பதை பற்றியெல்லாம் அலசி ஆராய்கிறது படம். இந்த படத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சிவாஜியின் பேரன் துஷ்யந்த் ராம்குமாரின் மகன் நடித்திருக்கிறார். அவர் துணை நடிகரா அல்லது முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா என்பது இல்லை. ஏன்னா சிறுமன் வேஷம் கொடுத்துருக்கலாம் அல்லது இன்னொரு உயரதிகாரி வேஷம் கொடுத்துருக்கலாம், ஆனால் பளிச்சென்று தெரிகிறார் துஷ்யந்த். அவரிடம் நடிப்பு திறமை இருக்கிறது தெரிகிறது, ஆனால் இந்த படத்தில் நடிப்பு திறமையை முழுமையாக பயன்படுத்தவில்லை என்பது தான் நம்மளுடைய ஒரு குறை. ஏன்னா துஷ்யந்துக்கு இன்னும் நல்ல வேஷம் கொடுத்துருக்கலாம். அவன் ஏற்கனவே துஷ்யந்த் ஹீரோவெல்லாம் நடிச்சிருக்காரு, அப்போல்லாம் முதிர்ச்சி இல்லாத துஷ்யந்த். இப்போது நடிப்பில் தேர்ச்சி பெற்று முதிர்ச்சி உள்ள துஷ்யந்த், இனிமேல் துஷ்யந்த் பல படங்களில் கதாநாயகனாக நடிப்பதற்கான ஒரு ஆழமான விழுதை இந்த படத்தில் போட்டிருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். சிறிமன் வழக்கம் போல் அந்த தமாஷாவே பேசுவார், ஆனால் சீரியஸாகவும் இருக்காது. இந்த படத்தில் கொஞ்சம் சீரியஸாக கடைசியில் பேசுகிறாரு. அவர் பேசுகிற அவருக்கே புரிஞ்சிருக்குமான்னு தெரியல, நமக்கும் புரியலை. ஆனால் ஒரு போலீஸ் அதிகாரி மட்டும் சிறுமன் சொல்ல சொல்ல அவருக்கு வேர்க்கிறது, அப்படியே சபலப்படுகிறார். உடனே அவரை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இவர் தான் வில்லனாக இருப்பாருன்னு. அதுதான் உண்மையாகிறது. அது யார் எந்த நடிகருங்கிறத நான் இப்போ சொன்னேன்னா உங்களுக்கு அந்த விறுவிறு போயிடும், இப்போ சஸ்பென்ஸ் போயிடும். சின்ன படங்களுக்கு தியேட்டர்கள் தரவே மாட்டேங்கிறாங்க சார். உதாரணமாக இப்போ வந்திருக்கிற பெரிய படம் பொன்னியின் செல்வன் வந்து வசூல் குறைந்து விட்டது, ஆனாலும் படத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தியேட்டர் தருவதற்கு மறுக்கிறார்கள். இதற்கு ஏதாவது அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அவர் சார்பில் நாமும் நம்முடைய தமிழக முதல்வருக்கு கோரிக்கை விடுக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் பெரிய படங்கள் பெரிய நஷ்டத்தை தாங்காது, சிறிய நஷ்டங்கள் ஏற்படும். ஏன்னா ஓப்பனிங் இருக்குது, அதனால் எப்படியும் ஒரு 50 கோடி 60 கோடி வசூலாகிடும். ஆனால் சிறிய படங்களுக்கு ஓப்பனிங்கே இல்லை, அவங்க நிறைய ப்ரொமோஷன் பண்ண வேண்டியிருக்கு. எனவே நாம் தயார் இந்த படத்தின் தீர்க்கதரிசி படத்தின் தயாரிப்பாளர் சதீஷ்குமார் சார்பில் நாம் கொடுக்குற வேண்டுகோள் என்னென்னா, தயவு செய்து பட்ஜெட் படங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட திரையரங்குகளில் வருஷத்துக்கு 3 மாதம் சின்ன பட்ஜெட் படங்களை திரையிட வேண்டும். அல்லது 4 காட்சி போட்டிங்களா, அது 1 காட்சி கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக சின்ன பட்ஜெட் படத்துக்கு கொடுக்கணும்னு நீங்கள் உத்தரவு போடுங்க. அப்போ தான் சிறிய பட்ஜெட் படங்களுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஏன்னா முத ஷோவில் ஆள் இல்லைன்னா கூட ஷோ பார்த்துட்டு இல்லாட்டி விமர்சனங்களை பார்த்து வருகிற ஜனங்கள் இருப்பாங்க. எனவே பெரிய மால் தியேட்டரானாலும் சரி சிறிய தியேட்டரானாலும் சரி, முதல்ல இந்த டிக்கெட் கட்டணத்தை குறைங்க. 100 ரூபா, 50 ரூபா, 25 ரூபா, இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நீங்கள் படம் தியேட்டரில் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக மறுபடியும் சினிமா பார்க்க தியேட்டருக்கு வருவாங்க. சமீபத்தில் நான் ஒரு தியேட்டரில் போய் பார்த்தேங்க, 410 ரூபா பொரி பாப்கார்னு. தேவையா ஏங்க? மீன் வறுவல், மட்டன் பிரியாணி, சிக்கன் வறுவல் சேர்த்து சாப்பிட்டாலே 410 ரூபாய்க்குள்ளே தான் வரும். இவன் என்னடா வெறும் பாப்கார்னுக்கு 410 ரூபா வைக்கிறான். இதெல்லாம் அரசாங்கம் கட்டுப்படுத்தணும். அதேமாரி இந்த பார்க்கிங் சார்ஜஸையும் கட்டுப்படுத்தணும். இந்த மாதிரி பார்க்கிங் சார்ஜஸ்ஸு, இந்த பாப்கார்னு காம்போ பேக்ட்னு சொல்லி 250 ரூபா போடுறாங்க, ஒரு இளவும் சாப்பிட்ற மாதிரி இல்லை. எனவே தயவுசெய்து இந்த கேன்டீனில் உள்ள பொருட்களை விலை குறைக்கணும். அதே மாதிரி டிக்கெட் கட்டணத்தை குறைச்சா தான் சிறிய படங்களுக்கு ஒரு வாழ்வு ஏற்படும். இருந்தாலும் தீர்க்கதரிசி போன்ற படங்கள், நல்ல படங்கள், ஒரு குற்றம் இல்லாத படங்கள், அதாவது இரட்டை இரத்த வசனம் இல்லை, ஆபாச நடனம் இல்லை, ஆபாச காட்சிகள் இல்லை, குத்தாட்டம் இல்லை, ரொம்ப நீட்டாக இருக்குது படம் தீர்க்கதரிசி. தியேட்டரில்